இருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 120:1. நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். திருப்பாடல்கள் 120:1. When I was in trouble, I called to the Lord and he answered me. Psalms chapter 120:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் தான் உன் அப்பா, இவள்தான் உன் அம்மா என்று சொல்லிக் கொடுத்தா குழந்தைகள் அம்மா அப்பா என்று தன் பெற்றோரை அழைக்கிறது? குழந்தை தன்னைத்தானே அறிந்து கொள்ளாத பருவத்திலேயே தன் தாயின் முகத்தை மாத்திரமே பார்த்து புன்னகை பூக்குமே, அது யார் சொல்லிக் கொடுத்தது? தன் அம்மா அப்பாவை தவிர வேறு யார் கூப்பிட்டாலும் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் தகப்பன் கழுத்தை இறுக கட்டி பிடிக்கும் குழந்தைக்கு அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? இப்படி இருக்க நமது பெற்றோருக்கு பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கிய தேவனை மட்டும் நாம் அடையாளம் காணுவதற்கு ஏன் அவதிப்படுகிறோம்? 400 ஆண்டுகள் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் தன் அடையாளத்தையே மறந்திருந்தது. ஆனால் இதெல்லாம் ஆபிரகாமுக்கு முன் சொன்னபடியேதான் நடந்தது. தாமே தேவன் என்றதொரு மகா சத்தியத்தின் சாட்சியாகவே கர்த்தர் இஸ்ரவேலை அழைத்திருந்தார். அப்படிப்பட்டவர் அவர்களை மறப்பாரா? ஏற்ற காலத்தில் அவரே அவர்களை விடுவித்து வாக்குப்படியே எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்தார். இஸ்ரவேலின் ராஜா என்றும் அவர்களுடைய யுத்தங்களில் எல்லாம் ஜெயம் கொடுத்த சேனைகளின் கர்த்தர் தாமே என்றும் எத்தனை தடவைதான் தேவன் இஸ்ரவேலுக்கு உணர்த்துவது? உன் நெருக்கங்களில் பயப்பட வேண்டியதில்லை, நீ கலங்காதிரு. அக்காலம் தொட்டு உன்னை நடத்தின நானே முந்தினவர், நானே இருக்கிறவர், நானே பிந்தினவர் என்றெல்லாம் எத்தனை தடவைதான் சொல்லுவது? இஸ்ரவேலோ அடிக்கடி அந்நியரை நாடியும் பாதுகாப்புக்கு அலைந்தும் தன் தேவனை விட்டு அடிக்கடி சோரம் போனதையே காண்கிறோம். அன்று இஸ்ரவேல் காணாத பெரிய இரட்சிப்பை இன்று நாம் பெற்றிருந்தும் ஆண்டவரே தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருந்தும் நாமும் அவருக்கு எதிராக கலகம் பண்ணலாமா? பிரச்சனைகள் வரும்போது பின்வாங்கலாமா? நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்றால் அவரை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டியதென்ன? தருணங்களில் அவரை காட்டி கொடுப்பதும் ஏன்? உலகம் நம்மை உதைத்தாலும் நான் இயேசுவின் பிள்ளை என்று தைரியமாக மார்த்தட்டும் நாள் ஒன்று வரும். அன்று நாம் வெட்கப்படாதிருக்க இன்று நாம் தைரியமாய் தேவனை அறிக்கை செய்யலாமே. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் கர்த்தர் சொல்லியுள்ளார். ஜெபம். என் பரம தகப்பனே, நான் உம்முடைய பிள்ளை என்பதை குறித்து வெட்கப்படாமல் எந்த இடத்திலும் தைரியமாய் அறிக்கையிட எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.